ஒரு வாக்கு தத்தம் என்கிற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை நான் சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். இன்றைக்குரிய வாக்கு தத்த வார்த்தை என்னவென்றால், என்னோடு திருப்பிக் கொள்ளுங்கள், யோவானின் புஸ்தகம் 13:34-35. நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருங்கள், நான் உங்களில் அன்பாய் இருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருங்கள் என்கிற புதிதான கட்டளையை உங்களுக்கு கொடுக்கிறேன். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாய் இருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். நாம் ஆண்டவருடைய சீஷர்கள் என்று சொல்லும் பொழுது அதற்குள்ள 3 ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. நாம் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், தேவனால் அனுப்பப்பட்டவர்கள், தேவனுடைய கிரியைகளை நடப்பிக்கிறவர்களாக இருக்கிறோம். இப்போ நாம் பாருங்க, ஒருவருக்கொருவர் அன்பாக இருந்தால் மாத்திரம்தான் அந்த தெரிந்தெடுப்பின் நோக்கத்தை நம்ம அறிந்து கொள்ள முடியும். அன்பில்லாதவன் தேவனை அறியான் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். பாண்டவர் உங்களை குறித்து என்ன சுத்தம் வைத்திருக்கிறாரோ அதை உங்களால் புரிந்து கொள்ளவே முடியாது. அப்படி நோக்கத்தை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் என்றால் எந்த இடத்திற்கு கர்த்தர் உங்களை அனுப்புகிறாரோ அங்கே நீங்கள் போவீர்கள். இந்த நாட்களில் மிஷினரி சரிதைகளை குறித்து நான் அதிகமாய் பேசி கொண்டிருக்கிறேன். ஏராளமான மிஷினரிகள் நம்முடைய இந்திய தேசத்துக்கு வந்திருக்கிறார்கள். எப்படி வந்தார்கள்? தேவனை நேசித்தவர்கள், ஆண்டவர் மீது அன்பாக இருந்து அடுத்து இந்திய தேசத்தின் மீதும் இந்திய தேசத்தின் ஜனங்களின் மீதும் அவர்கள் அன்புள்ளவர்களாக இருந்ததின் நிமித்தமாக தான் அவர்கள் தேவனால் அனுப்பப்பட்டு இந்த எல்லைக்குள் அவர்கள் கடந்து வந்தார்கள். அப்படி அனுப்பப்பட்டு வந்த பின்பதாக தான் இன்றைக்கு ஸ்கூல்ஸ், காலேஜஸ் என்று சொல்லி மிஷினரி ட்ரைனிங் ஸ்கூல்ஸ், விடோஸ் ரீஹாபிலிட்டேஷன் சென்டர், ஆஃப்னேஜஸ் என்று சொல்லி பல ஸ்தாபனங்களை அவர்கள் நிறுவியிருக்கிறார்கள். ஜெனரேஷன் ஜெனரேஷனாக ஆயிரக்கணக்கானோர், லட்சக்கணக்கானோர், கோடிக்கணக்கானோர் படித்து இன்றைக்கு பயின்று கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை கேட்டு இன்றைக்கு நல்ல பெரிய பொறுப்புகளில் இருந்து சமுதாயத்திற்கு நாம் பலனாய் இருக்கிறோம் என்றால் அதெல்லாம் மிஷினரிகள் செய்த தியாகம், அவர்கள் மூலமாய் கிரியைகளை கர்த்தர் நடப்பித்திருக்கிறார். இன்றைக்கும் கூட தேவன் பேரில் அன்பாயிருந்து மற்றவர்களையும் நீங்கள் நேசிக்கிறவர்களாய் இருப்பீர்கள் என்றால் நீங்கள் யார் என்று புரிந்து கொள்வீர்கள், எங்கே போக வேண்டும் என்று அறிந்து கொள்வீர்கள். தேவன் உங்களை கொண்டு கிரியைகளை நடப்பிக்கிறவராய் இருக்கிறார். நீங்கள் ஆகாதவர்கள் அல்ல, நீங்கள் ஒன்றுமில்லாதவர்கள் அல்ல, நீங்கள் அற்பமாய் எண்ணப்படக்கூடியவர்கள் அல்ல, நீங்கள் விலையேற பெற்றவர்களாய் இருக்கிறீர்கள். ஜெபிப்போமா. கலான்பின் பரலோக பிதாவே, கர்த்தர் கொடுத்த அந்த நல்ல நாளுக்காக ஸ்தோத்திரம். ஆவி ஆத்மா சரீரத்தை நீங்கள் பரிசுத்தப்படுத்திடுங்க. உங்களுடைய ஜீவன் உங்களுடைய பிள்ளைகளை நிரப்பட்டும் அப்பா. வெட்கப்பட்டு போகக்கூடிய சூழ்நிலை இருக்கலாம், ஆனால் நீங்கள் சொல்கிறீங்க வெட்கப்பட்டு போக மாட்டீங்க. இவர்கள் ஒவ்வொருவரும் உங்களுடைய சீஷர்கள் ஆண்டவரே. விசுவாசிகளை கர்த்தர் இன்றைக்கு சீஷர்களாய் மாற்றுவீராக. உமக்காக ஏதாயிலும் ஒரு நன்மையை செய்யட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. Amen. Amen. Have a blessed day.